Hi friends, welcome to Karata Pillan channel. I'm going to end a video about how to calculate the bar bending schedule in 2S lab by using Excel sheet. So last video, we will calculate 1S lab la eppadi bar bending schedule calculate pandrana paathirundom. Adhu ungalku romba easy ah irundhuchu nenikiren. So in the video, la nan the Excel sheet oda link na description la kudukuren, neenga download pannikeenga. Subscribe pannadhaanga subscribe pannirunga. Unga friends ku la adha enable panni சேனல் இம்ப்ரூவ் ஆகிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சாஃப்ட்வேர் இப்போ ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அதுமாதிரி ஸ்டாட் ப்ரோ ரிவிட் கூகுள் ஸ்கெட்சப் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நம்ம என்ன வேணும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வீடியோக்குள்ளே போக போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஒன்எஸ் லேப்னால் நம்மளுக்கு தெரியும், எல்ஓ பை எல்எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டூனா ஒன்எஸ் லேப், அதே எல்ஓ பை எல்எக்ஸ் வந்து லெஸ் தான் ஈக்குவல் டூனா டூ எஸ் லேப்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒன் ஏ டூ ஒன் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம டைரெக்டாக நான் வந்து டூ எஸ் லேபுக்கு அந்த டீட்டெயிலிங் போயிட்டு அதில்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் டூ எஸ் லேப். நான் எனக்கு எடுத்திருக்க சைஸ் ஸ்லாப் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 17 10 அடி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 17ன்றது கிளியர் ஸ்பேன், அதாவது வித்தவுட் சப்போர்ட். நம்ம 10 அடியும் அதே மாதிரி தான், என்ன டைமென்ஷன் எடுத்திருக்கோம். இதில் வந்து 9 இன்ச் வால் பிகாஸ் 9 இன்ச் பீம் திக்னஸ் நம்ம எடுத்திருக்கோம், வால் திக்னஸ் 9 இன்ச் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இதுதான் சைஸு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்று சில அப்படின்னா பார்த்துருவோம், ஒன் சைடு அதாவது டூ டைரெக்ஷனில் மட்டும் கிராங்க் அடிச்சிருப்பாங்க, டூ வேல வந்து ஃபோர் சைடுமே கிராங்க் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேன் சைடு வந்து ஒன் வேல ஷார்ட்டர் ஸ்பேன் சைடு வந்து மெயின் பார் எடுத்திருப்போம் அதே மாதிரி இதுலேயும். ஆனால் கிராங்க் அடிச்சது வந்து ஷார்ட்டர் ஸ்பேன் சைடு மட்டும் கிராங்க் அடிச்சிருப்பாங்க, இதில் வந்து லாங்கஸ்ட் ஸ்பேன் சைடு கிராங்க் அடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து மெயின் பார் வந்து இந்த ப்ளூ க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணிக்குவாங்க ராடு, அதான் மெயின் பார். மெயின் பார் 10 mm டையா 6 இன்ச் என்ட்ரு சொல்கிற ஸ்பேசிங் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் டிஸ்பியூட் பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேட் பண்ணிக்கேன், அந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து எதாவது உங்களுக்கு புரியுன்றதுனால இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் திரும்ப வந்து 8 mm டையா 6 இன்ச் ஸ்பேசிங்கில் ஆல்டர்னேட் பாரை நம்ம போடுறோம். ஸோ அதுக்கடுத்து இது மட்டும் கிடையாது, நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா பார் டாப் எக்ஸ்ட்ரா பார் போய் பண்ணுவோமா இல்லையா. ஸோ இப்போ கிராஸ் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும், இது வந்து 10 அடி. இதில் நான் சொன்ன மாதிரி மட்டும் சொன்ன மாதிரி க்ரீன் கலர் வந்து மெயின் பார், ரெட் கலர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பார். இந்த எக்ஸ்ட்ரா பார்ன்றது டாப்பில் நம்ம த்ரோட்லேருந்துக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொடுப்போம். ஸோ அது வந்து அந்த எல் பை ஃபோர் டிஸ்டன்ஸ்லாம் கொடுக்குறது எல்லாமே நான் உள்ளே கொடுத்துருக்கேன். அப்போ வேண்டி பார்த்தா அது நம்பர் ஆஃப் பஸ்ன்னு வச்சுப்பாங்க நம்பிக்கை, அந்த ப்ளூ கலர் ப்ளூ கலர் லைன் தான் இங்கேயும் கொடுத்துருவோம். சாம்பிளுக்கு 2 பார் கொடுத்துருப்பேன், ஆனால் நம்பர் ஆஃப் பாஸோடு அந்த பாஸ்லாம் கொடுக்கணும். இப்போ இதில் 17 அடியில் கிராஸ் செக்ஷன் காமிச்சிருக்கேன் இந்த சைடு லென்த் வைஸில். இதில் அதே மாதிரி தான், இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பார் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பார் கீழே இருக்கும், ஏன்னா கிராஸ் செக்ஷன் மாதிரி வருது. டிஸ்பியூட் பார் மேலே இருக்கும், அதே ரெட் கலரில் டாட் லைன் காமிச்சிருக்கும். மேலே எக்ஸ்ட்ரா பார் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பார் எங்கன்னா நெகட்டிவ் மூமெண்ட் கடத்தில் நம்ம கொடுத்துருப்போம் த்ரோட் லென்த்துக்கு. அது இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்த்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேனில் போகும், ஷார்ட்டர் ஸ்பேன்லேருந்து நம்ம கொடுத்துருப்போம். இது வந்து லாங்கர் ஸ்பேன்லேருந்து கொடுத்துருப்போம். ஸோ அத்த இதில் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அதேமாதிரி இந்த சைடு இருக்கும், லெஃப்ட் ரைட் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ இதுதான் பார் டீட்டெயிலிங். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் மெயின் பார் வந்து 10 mm சிக்ஸ் இன்ச் சென்டர் சொல்லுற ஸ்பேசிங், டிஸ்ட்ரிபியூட்டர் பார் 8 mm 6 இன்ச் சென்டர் சொல்லுற சொல்கிற ஸ்பேசிங், எக்ஸ்ட்ரா பார் வந்து அதே 10 mm பர்டிகுலர் அந்த த்ரோட்லேருந்துக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலிங்கு. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் சைஸ் நம்ம சொன்னால் 17x10 அடி, டெப்த் வந்து 6 இன்ச் அதாவது 0.5 ஃபீட். ஸோ இதெல்லாமே ஆட்டோமேட்டிக் எம்எம் மாறிடும். எம்எம் இதுதான் அந்த ஃபார்முலாக்கான மாற்றிருக்கும். இப்போ ஸ்லாப் கண்டிஷன் நான் செக் பண்ணிட்டு ஸ்லாப் வந்துடுது. பார் டயா வந்து 10 mm டயா, அதாவது மெயின் பார் டயா 10 mm எடுத்திருக்கேன், நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். டிஸ்பியூட் பார் 8 mm டயா நம்ம எடுத்திருக்கோம், அதை மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. கிளியர் கவர் டாப்னு பார்த்தா போகும் 25 பீம்னா போது 20 to 25 எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பீம் சைஸ் வால் திக்னஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கிராங்க் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க, அதாவது கட்டிங் வந்து கண்டுபிடிக்கல, இந்த பீம் வித்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இல்லைனா வால், சப்போஸ் லோட் பேரிங் வால்னால் வால் திக்னஸ் தேவைப்படாத கொடுத்துருக்கேன். ஸ்பேசிங்காக மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் அதே சொன்னது தான், 6 இன்ச் ஸ்பேசிங்கை சென்டர் சொன்ன எடுத்துருக்கேன். ஸ்பேசிங் டிஸ்ட்ரிபியூட் அதேமாதிரி 0.5 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் மெயின் பார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பார் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்பர் ஆஃப் மெயின் பார் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, அதே தான் லென்த் ஆஃப் மெயின் பார் எந்த சைடு வரும், லாங்க டைரெக்ஷன் சொல்லி அதாவது ஸ்பேசிங் அப்படிங்கலாம் மாறி வரும், சாரி நம்பர் ஆஃப் பாஸ்னுடைய மாறி வரும். லென்த் ஆஃப் லாங்கர் டைரெக்ஷன் ப்ளஸ் ஸ்பேசிங் ஆஃப் பார் ப்ளஸ் 1. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ வருது, நம்மளுக்கு லாங்கர் பார்ன்றது தான் சொன்னது தான்.
லென்த் ஆஃப் லாங்கர் டைரக்ஷன்றது. இப்போ நம்பர் ஆஃப் பாஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பாஸ் கண்டுபிடிக்கிறது இந்த இந்த வித்து இந்த இந்த டைரெக்ஷனில் கண்டுபிடிக்க போகிறோம், இந்த டைரெக்ஷனில் எத்தனை பார் போட போகிறோம் மெயின் ராட் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து அப்போ இந்த 17 அடி போகிறோம்ல அந்த அந்த டிஸ்டன்ஸு இவ்வளோவே எவ்வளோ ஸ்பேஸிங் 6 இன்ச்சில் போகிறோம். ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எம்எம்ல கொடுத்துருக்கான மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து லென்த் ஆஃப் லாங்கர் டைரக்ஷன், இது ஸ்பேசிங் ஆஃப் பார் ப்ளஸ் 1. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் 35 நம்பர்ஸ் வந்துடும். நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டபர் வந்து லங்கர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டபர் ஷார்ட் டைரக்ஷனில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் பஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் பஸ் ஷார்ட் டைரக்ஷனில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டபர் இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் பஸ் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வித்தில் போடுறது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த டைரக்ஷன் எடுத்துருப்போம். டிவைட் பை ஸ்பேசிங் ப்ளஸ் 1. ஸோ அப்படி நம்ம கொடுக்கல லென்த் ஆஃப் ஷார்ட் டைரக்ஷன் ஸ்பேசிங் ப்ளஸ் 1 கொடுக்க 21 நம்பர்ஸ்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பாஸ், அதாவது மெயின் நம்ம மெயின் பார்லையும் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் ஆஃப் பாஸ் எத்தனை நம்பர் ஆஃப் பார் போடணுன்ற கணிச்சிருக்கோம், அதோட கட்டின் கண்டுபிடிக்கணும். கட்டின் லென்த் ஆஃப் மெயின் பார் டிஸ்ட்ரிபியூட்டர் அதே மாதிரி தான். கட்டின் லென்த் ஆஃப் மெயின் பார் வந்து பார்த்திங்கன்னா அகைன் நான் இது சொன்ன மாதிரி தான் கிளியர் ஸ்பேன் ஆஃப் ஷார்ட்டர் லென்த்து மெயின் பார் ஷார்ட்டர் லென்த்தில் வரும். ஏன்னா மெயின் பார் ஷார்ட்டர் லென்த்து தான் போகிறோம், ப்ளஸ் பீம் வித்து இன்ட்டு 2 ஓவரால் லென்த்து கிடச்சிரும். மைனஸ் இந்த கிளியர் கவர் ரெண்டையும் கிடச்சோம்னா ஓவராலாக ஸ்ட்ரெயிட் பார் போடுற மாதிரி வந்துடும். ஆனால் நம்ம வந்து கிராங்க் அடித்து பெண்ட் பண்ணி போகிறோம்னா பார் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த அந்த பெண்டப் பார், அதாவது நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு இதுதான் மெயின் பார். ஸோ இது வந்து த்ரோ அவுட் லென்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 அடி ப்ளஸ் 9 இன்ச் 9 இன்ச் வால் திக்னஸ் அப்போ பார்த்தீங்கன்னா 11.5 அடிக்கு வந்து இந்த லென்த்து வரும். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட் பார் போட போட கிராங்க் அடிச்சு போகிறோம், கிராங்க் அடிச்சு போகிறப்ப இந்த லென்த்து கூடும். இந்த டயகனல் லென்த்து தான் நம்ம என்ன விடுறோம்னா 1 டைம்ஸ் ஆஃப் என்ன ஆல்டர்னேட் பார் தான், ஒரே பாரில் 2 கிராங்க் அடிக்கல. அதனால் வந்து அந்த பார்க்கு வந்து டிஸ்டன்ஸ் இந்த டயகனல் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா 1 டைம்ஸ் ஆஃப் 0.420 டி அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதான் நான் அதில் காமிச்சிருப்பேன் 0.420 டி. அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த இப்போ நம்ம வந்து பெண்ட் பண்ணுறோம் ரெண்டு இடத்துல, இந்த இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் பெண்ட் பண்ணுறோம். இப்போ ரெண்டு இடத்து வந்து 45 டிகிரியில் பெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 45 டிகிரி பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 1 டி 1 டைம்ஸ் ஆஃப் டி அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இப்போ 1 டைம்ஸ் ஆஃப் டி அப்படின்றத நம்ம கான்செப்ட். ஸோ அதனால் டியை தனியாக கால்குலேட் பண்ணிங்க. ஓவரால் இந்த இந்த டி இந்த 0.42 டி அப்படின்றதுனால டெப்த் வந்து ஒன்றும் கிடையாது. ஓவரால் திக்னஸ் இதிலே காமிக்கிறேன், இந்த டின்றது என்னென்னா ஓவரால் திக்னஸ் 150. இதிலேருந்து கவர் ரெட்டியும் கழிக்கணும், கழிச்சதுக்கப்புறம் இந்த கிராங்க் போர்ஷன்லேருந்து இந்த டெப்த்து அதான் டி. அப்போ வந்து சென்டர் ஆஃப் பார்லேருந்து எடுப்போம், நம்ம சென்டர் ஆஃப் பார்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஷார்ட் டைரக்ஷன் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து சென்டர் ஆஃப் போர்ஷன் சென்டர் ஆஃப் பார்லேருந்து இந்த கீழே பாட்டம் சென்டர் ஆஃப் பார் வரையும் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு டின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அதை மைனஸ் பண்ணி போட்டிருப்போம். எகைன் இது ஸ்லாப் திக்னஸ்ஸு கவர் கழிக்கிறோம், சென்டர் டு சென்டர் பார் 10 எம்எம் இருக்கிறதுனால அதில் 5 எம்எம் 5 எம்எம் வரும். ஸோ அப்போ -10 எம்எம் கிடச்சிருப்போம். ஸோ இது டி என்ன சொன்ன மாதிரி 45 டிகிரி பெண்ட் அப்படின்றனால 1 டைம்ஸ் ஆஃப் டி வரதுனால 10 எம்எம் எடுத்திருப்போம். அதுக்கடுத்து கட்டிங் லென்த் ஆஃப் மெயின் பார் அகைன் அதே தான் அந்த ஃபார்முலா நான் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் 1024 எம்எம் வருது. அதுக்கடுத்து கட்டிங் லென்த் டிஸ்ட்ரிபியூட்டர் பார் எங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்கு வந்து லென்த் அப்படியே மாறுமா, லாங்கர் டைரக்ஷனில் மாறும், லாங்கர் டைரக்ஷனில் மாறும் அந்த லென்த்து. திரும்ப என்ன பண்ணணுமா, அந்த கிராங்கிங் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் லென்த் கட்டிங் அந்த பெண்டு ரெண்டு பெண்டு பெண்ட் பண்ணுறோமா, அந்த பெண்டை வந்து கழிக்கணும். ஸோ கழிச்சு போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது இங்கே கிடச்சிடணும். ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம வந்து மெயின் பாரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாரோட லென்த்து நம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து டாப் எக்ஸ்ட்ரா பார் ப்ரொவைட் பண்ணுவோமா இல்லையா, டாப் எக்ஸ்ட்ரா பார் வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து அந்த நெகட்டிவ் போர்ஷனில் நெகட்டிவ் போர்ஷனில் நம்ம போடணும். இந்த நெகட்டிவ் போர்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த நெகட்டிவ் போர்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.15L1, இது வந்து 0.1L1. ஸோ இந்த இந்த ஸ்பேனில் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்து இதில் இந்த L1 சப்ஸ்ட் பண்ணுறதுனா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் அதுக்கான கிளியர் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து எல்லாம் SP34 இருக்குது, நான் அந்த கோடு புக்கே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸோ அதான் சொல்ல வரோம். ஸோ ஆல்ரெடி இல்லைனா இதில் கூட காமிக்கிறேன், பிபிடியில் கூட காமிக்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளோட சொன்னது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.15L1. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஸ்லாப் கண்டு ஸ்லாப்னா இந்த அடுத்த வரப்போ 0.25L1 இருக்கணும். இந்த இடத்துல இந்த சப்போர்ட்லேருந்து இங்கே வரையும் பார்த்திங்கன்னா 0.1L1 வரும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த ரீசன் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ அந்த மாதிரி எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ அந்த போர்ஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளூ ப்ளூ கலர் இண்டிகேட்டர் தான் இந்த எக்ஸ்ட்ரா பாஸ்,
அந்த போர்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா பார் கொடுக்கணும், 6 இன்ச் ஸ்பேஸிங் நம்ம எக்ஸ்ட்ரா பார் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம கொடுக்கல, நம்ம அதோட லென்த்து நம்பர் ஆஃப் போர்ஷன் கண்டுபிடிக்கணும். டாப் எக்ஸ்ட்ரா பார் வந்து டயமண்ட் 10 mm வச்சுருக்கேன். ஸ்பேசிங் ஆஃப் டாப் எக்ஸ்ட்ரா பார் வந்து 6 இன்ச் நம்ம வச்சுருக்கோம். கட்டிங் லென்த் ஆஃப் பார் இன் லாங்கர் டைரெக்ஷன். ஸோ இப்போ லாங்கர் டைரெக்ஷன் சடஸ்ன்னு ரெண்டு வருது, அதனால் வந்து இப்போ ஒன்று சில பொறுத்தல ஒரே ஒரு டைரக்ஷன் வரனால ஒரு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்போம், இது வந்து ரெண்டு டைரக்ஷன் வரும். ஸோ அப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் பார் எவ்வளோ ஸ்பேஸிங் கொடுக்கணும், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொடுக்கலாம். இதில் வந்து கூட கொடுத்துருப்பாங்க ஸ்பேன் ஷார்ட்டர் ஸ்பேன் 24னா 0.25 L1 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து சேஃபர் சைடு வந்து உள்ளே இருக்கிற கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ கண்டினியூஸ் பீம் எடுக்கிற மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் டாப் எக்ஸ்ட்ரா பாஸ், இப்போ பாஸ் முடிக்க அதே மாதிரி தான், ஷார்ட்டர் ஸ்பேன் 24 ரூபாய், இந்த டிஸ்டன்ஸ் ரூபாய், ஸ்பேசிங் +1. ஸோ நம்ம போட்டில் 6 நம்பர்ஸ் வருது, நம்ம லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடும் கொடுப்போமா. ஸோ நம்ம 12 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா இது இப்போ இந்த இடத்துல எடுக்கல, இந்த சைடு மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம் நம்பர்ஸு, இந்த சைடு நம்ம கொடுப்போம், இந்த சைடும் பார் வரும். ஸோ அப்போ நம்ம அதை எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து கட்டிங் லென்த் ஆஃப் எக்ஸ்ட்ரா பாஸ் இன் ஷார்ட் டைரக்ஷன், அதே மாதிரி லாங்கர் ஸ்பேண்டட் போய் 4 அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பாஸ் ஒன்று அடிக்கிறோம். அப்புறம் 2 சைடுக்கு எவ்வளோ 20 நம்பர்ஸ் வருது. ஸோ அப்போ கட்டிங் லென்த் ஆஃப் எக்ஸ்ட்ரா பார் வந்து இந்த லென்த்துக்கு 20 நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் எக்ஸல் சீட்டில் எப்படி போகிறோம்னு கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஏதாவது ப்ராப்ளமாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து ஸோ இதை வந்து நம்ம இந்த சீட்டில் நீங்கள் மாற்ற மாற்ற ஆட்டோமேட்டிக்காக இந்த சீட்டில் வந்துடும். ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்கேன், இது மாதிரி நீங்கள் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் எப்படி ஒரு பில்டிங்கில் வந்து இப்போ ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் ஒரு 4 to 5 ஸ்லாப் தான் இருக்கும். ஒரு இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் கிடத்துட்டாங்க, ரெஸ்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்படியே அதே மாதிரி ஸ்லாப் வாங்கிட்டு காப்பி பண்ணி சீட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் மெயின் சீட்டில் வர மாதிரி பண்ணிக்கலாம், லிங்க் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓவராலாக வந்து ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ நம்ம பார் தேவைப்படும் அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பார் பண்ணி ஷெட்யூல் வந்து இப்போ எப்படி நம்ம உள்ளே பண்ணோமோ இதை திரும்ப மெயின் சீட்டில் நான் கொடுத்துருக்கேன். அங்கே நம்ம பண்ண பண்ணுங்க மாறிடும். ஸ்லாப் சைஸ் 17x10 அடி, டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேடியூஸ் பண்ணுறோம், மெயின் பார், டிஸ்பிளே பார், டாப் எக்ஸ்ட்ரா பார் லாங்கர் டைரக்ஷன், டாப் எக்ஸ்ட்ரா பார் வந்து ஷார்ட்டர் டைரக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஷேப் பார் வந்து நம்ம வந்து கிராங்க் அடிச்சு போகிற ரெண்டு மெயின் பார் டிஸ்பிளே பார் இருக்கா, அதையும் பார் டையா, நம்பர் ஆஃப் பாஸு, கட்டிங் லென்த்து பாரின் எம்எம், டோட்டல் கட்டிங் லென்த்துனா இந்த நம்பர் ஆஃப் பாஸ் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் கட்டிங் லென்த்து, நம்பர் ஆஃப் செட்ஸ் அப்படின்றதுனா இப்போ இதே மாதிரி இப்போ சேம் 17x10 அடிக்கே 2-3 ஸ்லாப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 2, 3, 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இல்லை ஒன்று தான் இருக்குது அப்படின்னா 1, 1 கொடுத்துக்கலாம். 1 ஸ்லாப் தான் இருக்கும்னா 1 கொடுத்துக்கலாம். இப்போ சைஸ் மாறினா நம்ம அதே மாதிரி காப்பி பண்ணி போட்டு ஒன்று சீட்டில் போட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் கட்டிங் லென்த் ஆஃப் மீட்டர், அப்போ டோட்டல் வெயிட், இந்த ஃபார்முலா எப்படி போட்டோம்னா டி ஸ்கொயர் எல் டிவைடட் 162, டீன்றது எம்எம்ல டயாமீட்டர் ஆஃப் பார் வந்து எம்எம்ல கொடுப்போம், எல்ன்றது மீட்டரில் வரும். ஸோ நான் மீட்டரில் மாற்றிருப்பேன். ஸோ இதே தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க நம்ம பண்ணியிருக்கோம். டாப் எக்ஸ்ட்ரா பார் அதே மாதிரி தான், டயாமீட்டர், நம்பர் ஆஃப் பாஸு, கட்டிங் லென்த் உள்ளே என்ன கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம டேபிளில் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜியில் இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டன், மெட்ரிக் டனில் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஜின்னு சொல்லலாம், மெட்ரிக் டன்னு கேட்கலாம். ஸோ டன் கணக்கில் கேட்டாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மொபைலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கரெக்டாக புரியலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.